இந்த வாட்டி நான் அவ்வளோ க்ரௌடு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான க்ரௌடு இருந்தாங்க. மாதா பண்டிகை கூட பார்க்கல, அந்த ரேஞ்சுக்கு க்ரௌடு இருந்தாங்க. ஏன்னா எல்லோரும் கொரோனா டைமில் மிஸ் பண்ணியிருப்பாங்க வேளாங்கண்ணிக்கு போகாமல். எனக்கு எப்போவுமே வேளாங்கண்ணிக்கு போகணுன்னா அங்கே இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டெல்லாம் போய் சுற்றி பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட்டு சுற்றி தான் பார்த்தேன், எதுவும் வாங்கலை. நல்லா ஜாலியாக தண்ணியில் ஆடி முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்லான்னு அங்கேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. லைக் மேலேருந்து பார்த்தோன்னா பீச் வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு பேசிக்காகவே சீ ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். வேளாங்கண்ணி வரைக்கும் போயிட்டு சீ ஃபுட் ட்ரை பண்ணலன்னா எப்படி? அதனால நான் வந்து நல்ல டேஸ்டாக ஃபிஷ் அண்ட் பிரியாணி ஆர்டர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அங்கே கடலில் கரையிலேயே நிறைய குட்டி குட்டி மீன் ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு. அதை பிடிச்சி நாங்களும் கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அந்த மீன் குட்டிங்களெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் வீட்டில் தான் அது எடுத்துகிட்டு போயிருந்தாலும் அதுக்கு மேலே உயிரோடு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க மம்மி டாடி கூட இருக்கட்டும், நான் அந்த பீச்லேயே விட்டுட்டேன். அப்படியே பீச் ரைட் சைடில் நடந்து போயிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் தூரத்தில் தனியாக நல்லா ஃப்ரீயாக ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ஒரு குட்டி ஹார்பர் செட்டப் மாதிரியே இருந்துச்சு. இந்த வாட்டி நான் வேளாங்கண்ணியில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வேளாங்கண்ணிக்கு போயிருக்கிறது. அந்த வெயில் அவ்வளோ கொளுத்துச்சு. வெயில் எப்படி இருந்தால் என்ன, நம்ம கடமை சுற்றி பார்க்கறது, நான் அது கரெக்டாக பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா. இருங்க இருங்க, மறந்துட்டேன், என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.